நீலி கண்ணீர் வடிப்பாங்கல ஐயோ என்ன இவ திட்டிட்டான் என்ன திட்டிட்டான்னு நான் கேக்குறேன் உன்னை ஒரு வார்த்தை சொன்னதற்காகவே நீ நீலி கண்ணீர் அனைத்து ஊடகங்களை வடிச்சிய இப்ப நீ எங்க போய் தூங்கிட்டு இருக்க நீ மனசாட்சி இல்ல உனக்கு ரெண்டு பெண் குழந்தை வச்சிருக்கல என்ன பேசுற அந்த ரெண்டு பெண்களுக்காக வீதிக்குள்ளால வர முடியுதா நிர்மலா சீதா என்ன பண்றாங்க அந்த மாதிரி பெண்ணாது மன பெண் என்றால் மனசாட்சி இருக்கும் ஸ்மிருதி ராணி எங்க போச்சு இவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை உன்னை போன்ற இரண்டு சகோதரிகள் வீதியில் நிர்வாணப்படுத்தி அனுப்பப்பட்ட பொழுது வாயை மூடிக்கொண்டு தன் பதவிதான் தன் அரியணைதான் வேண்டும் என்று நீ உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற குஷ்பு போன்ற அவமான சின்னங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நிர்மலா சீதாராமன் போன்ற அவமான சின்னங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடாது இதுல வேற வானதி சீனிவாசன் பெண்கள் அமைப்போட தேசிய தலைவி வெக்கப்பட்டு தலை குனிய வேண்டும் அண்ணாமலை தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லையா ஏண்டா நீ வந்த பிறகுதான் சட்ட ஒழுங்கே சரியில்லாம போயிருக்கு தமிழ்நாட்டுல அவனுக்கு மனசாட்சி இருந்தால் உன்னை பெற்றவள் ஒரு தாயாக இருந்தால் நீ வாழ்வது ஒரு பெண்ணோட இருந்தால் நீ பேசுற அவனுக்கு தைரியம் இருந்தா வந்து மணிப்பூரில் இருந்த பெண்களுக்கு நடந்த அவமானத்தை பண்ணி பேசுனா நீ வந்து உனக்கு என்னடா மரியாதை எல்லா ஊடகங்களிலும் நான் பேசியிருக்கிறேன் அண்ணன் அண்ணாமலை என்று ஆனால் இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தை பாந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னாயே இன்றைக்கு மணிப்பூரில் இந்த கலவரத்தை பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது யார் தெரியுமா அந்த பாஜக மாநில முதலமைச்சர் அதனால் இவர்களுடைய சித்தாந்தம் பெண்களை அவமானப்படுத்துவது பெண்களை நிர்வாணப்படுத்துவது வாங்கடா உங்களுக்கு எத்தனை பெண்கள் நிர்வாணப்படுத்தினால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்ற கேள்வி நான் கேட்கிறேன் உங்கள் முன்பாக நீங்க உங்களை தாய் பற்றி தானே வந்தீங்க நீங்க 80 நாட்களாக நடக்கின்ற கொடுமையை பார்த்து மோடி அவர்கள் 36 நிமிஷத்துக்கு மட்டும் தான் பதில் சொன்னாரு பாத்துக்கோங்க பாராளுமன்றத்தில் இதை பற்ற பேச மறுத்திருக்கிறார் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் 20 பேசுவதற்கு மறுப்பு தெரிவித்த மோடி அவர்கள் பாராளுமன்ற வாயிலில் இருந்து உள்ளே போகும்போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு 36 செகண்ட் பதில் சொல்லிருக்க உனக்கு வெக்கமா இல்லையா அதானியை கூட்டிக் கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார் மணிப்பூர் பற்றி அறிகிறது நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக போன பொழுது அவரை தடுத்து நிறுத்தினீர்கள் உயிருக்கு ஆபத்து என்று ஆனால் எங்கள் தலைவன் சொன்னான் எனக்கு உயிர் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா நான் போய் என் மக்களை பார்ப்பேன் மக்களை பார்த்துட்டு எந்த ஒரு பதிவும் பதவியும் அதிகாரமும் எதுவும் இல்லாத தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் மக்களை சந்திக்க முடியும் என்றால் நீ ஏன் மணிப்பூர் மக்களை சந்திக்கவில்லை உன் ராணுவம் எங்க போகியது நீ வாங்கிய ரஃபேல் விமானங்கள் எங்க போகியது நீ வாங்கிய ட்ரோன்கள் எங்க போகியது நீ தான் பலம் பொருந்திய ராணுவத்தை வைத்திருக்கிறாய் என்ற ராணுவத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறாய் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு மக்களின் கலவரத்தை அடக்க முடியவில்லை என்றால் இந்திய தேசத்தை ஒட்டுமொத்த தேச மக்கள் எப்படி நீ காப்பாற்றுவாய் உங்களை வைத்துக் கொண்டு இந்த தேசத்தில் மக்கள் பயந்து நிர்வாணப்படுத்துறீங்க.